தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம தல அஜித் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பல வருடங்களாக வந்துட்டு கடைப்பற்றிட்டு இருந்த ஒரு தவத்தை வந்து கலைக்க போகிறாருங்க. என்னடா இது, இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெளிவும் தல அஜித் அவர்கள் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையுமே வந்து கலந்துக்கவே மாட்டார், கலந்துக்கவும் கிடையாது. அது எப்பேற்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச், அந்த படத்துக்காக இன்டர்வியூ, அந்த படத்துக்கு எந்த ஒரு ப்ரமோஷன்லையும் வந்து கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துட்டு வந்தார். பட் இப்போ சமீபத்தில் நடக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து February 24 நடக்க போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் கலந்துக்க போகிறாரு. அது என்னடா அப்பேற்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக, நம்ம தல அஜித் அவர்களே வந்து இத்தனை நாள் கடைப்பற்றிட்டு இருந்த ஒரு தவத்தை வந்து கலைச்சி இப்போ அவர் வந்து கலந்துக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. பட் இருந்தாலும் அது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, இறந்த நடிகை ஸ்ரீதேவிக்காக தான் இவர் வந்துட்டு அவர் அவங்களோட நினைவு நாளில் வந்துட்டு கலந்துக்க போகிறாராம். எதுக்காக இப்படி ஸ்ரீதேவிக்கு மட்டும் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தல அஜித் அவர்களுக்கு வந்து பயங்கரமான மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து ஸ்ரீதேவி, இறந்த ஸ்ரீதேவி அவர்கள் மேலே வந்து இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிங்கிள் லேடியாக பாலிவுட்டில் போய் சூப்பராக கலக்கி வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் ஆகி அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ரகிளை வந்து தாண்டி இவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்து அவங்களோட லைஃப்பை ஃபுல்லாகவே ஒரு மோட்டிவேஷனாகவே வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தல அஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் தான் இவ்வளோ ஒரு பெரிய ஆக்டராக, இவ்வளோ ஒரு தலையாக அஜித் அவர்கள் அப்படின்னாலே அவ்வளோ ரசிகர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது அந்த விஷயத்துலையும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஸ்ரீதேவி அவர்கள் இருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக தான் சொல்லி இந்த இறுதி அந்த அவங்களோட நினைவு நாளில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாரு நம்ம தல அஜித் அவர்கள். உண்மையிலேயே இதை கேட்கும்போது அவங்க வந்து இருக்கிறவங்களுக்கே இப்போ சில பேர் மரியாதை கொடுக்கறது இல்லை, பட் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நினைவு நாளில், அதாவது இத்தனை நாள் தவத்தை கழிச்சு அவரோட நினைவு நாளில் நம்ம தல அஜித் அவர்கள் கலந்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.